அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு அண்ட் செக்ஸி டூ. காதலிக்குன்னு தேடி போனால் அது பேர் காதல் வச்சுசி. நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழாக போட்டு திருப்பணும். உன்னை பார்த்தோன்னு எனக்கு ஆன மாதிரி, என்னை பார்த்தோன்னு உனக்கு ஆன மாதிரி. ஏன்பா ஹாட் டாக்ஸ் பண்ணிருவோம். இந்த மாதிரி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கௌதம் மேனன் வாய்ஸ். ஐயோ இல்லைங்க, இன்னும் வரல. கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் உங்களை ஜெஸ்ஸியாகவே வாழ வைக்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் காத்து கேட்காதீங்க, எங்கள்கிட்ட இருக்கிறது நான் போயிடுறேன். அப்படியா? இதெல்லாம் என்னால் பக்கத்துல இருந்து பார்க்கறேன். ஓகே கிளம்பு. ஏன் ஐ மாஸ் ஓகே, ஐ மாஸ் அ கிரேட் சிங்கர், பட் இந்த கோவிட் டைம்னால தான் நான் கொஞ்சம் பாடாமல் இருக்கேன். தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய். இது போதுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன, வேறு எதுவுமே வேணாம். அப்படியே ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கே கிளம்பிடுவேன், அவ்வளோதான், ஊருக்கு போகிறேன். ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. அதாவது கௌதம் மேனன் சார் ஹீரோயினோட ரொம்ப பயந்துட்டே வந்தேன். ஐயோ பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவாங்க, ஃப்ளூயன்சியா இருக்கும் அப்படின்னு பயந்துட்டே வரும்போது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு லேடி என்ற ஸ்கூல்ல படிச்சீங்க. அதுக்கப்புறம் ஏன்பா? சரி ஓகே, லேடி அண்டர் ஸ்கூலில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் டபிள்யூசிசி காலேஜில் தான் கிராஜுவேஷன் முடிச்சிங்கன்னும் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதனால ஒரு சின்ன டெஸ்ட்டு உங்களுக்கு. ஓகே ரெடி? டெஸ்ட்னா என்னென்னா ரொம்ப பயங்கரமான டெஸ்ட்லாம் கிடையாது, சென்னையை பற்றி ஒரு அஞ்சு விஷயங்கள், ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். மரீனா பீச் ஒன்று, ஃபில்டர் காஃபி, மயிலாப்பூர், மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி, மயிலாப்பூர் இல்லை ஹோம்மேட் ஃபில்டர் காஃபி, எங்கேயாவது எங்கேயாவது காஃபினா ஃபில்டர் காஃபி. சூப்பர். சத்யம் சினிமாஸ், பாப்கார்ன், பாப்கார்ன், ஹாட் டாக்ஸ், பாப்கார்ன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மகாபலிபுரம் சென்னை இல்லை பட் ஸ்டில். அதுக்கப்புறம் என் பாட்டி வீடு சென்னையில். பாட்டி வீடு சார், ஃபைனல் டச் ஒன்று வச்சுங்க பார்த்தீங்களா, சூப்பருங்க. இன்னொரு விஷயம் ஏன் இது கேட்டேன் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் தோனி அவர்களே அப்படி கேக்கெலாம் ஊட்டி விட்டுருக்காப்புல, ஸோ அதனால தான் அந்த கனெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் வரும் அப்படின்றக்காக கேட்டேன். அந்த இன்சிடென்ட் எப்படிங்க நடந்துச்சு? எப்படின்னா என் அம்மாவுக்கு, என் அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு தோனியை தெரியும். நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து தோனி ஃபேன். லைக் நான் நினச்சேன் தோனி தான் கல்யாணம் பண்ண போகிறேன். சாட்சி முந்திக்கிட்டாங்க என்ன பண்ணுறது, முன்னாடியே நடந்துருக்கும். ஆமாம், எனக்கு ஐ திங்க் 17 அப்போ தோனி கல்யாணம் ஆன போது. ஸோ யா, பட் எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்னா ஐ லவ் இட். இப்போ திருப்பி வேற ரிட்டர்ன்ஸ் ஆக போகுது, டிக்கெட்லாம் இப்போ எப்போ வந்து? போய் அம்மாக்கே அப்பா கிட்டலாம் சொல்லிட்டேன், எனக்கு டிக்கெட் வேணும் இல்லைன்னா சரியாகாது வீட்டில். எப்படிங்க தோனி கல்யாணம் ஆனால் அந்த மொமெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? அதை பற்றி பேசணுன்னா இட் இஸ் வெரி சேட் ஃபார் மீ, பிகாஸ் நான் 1 week சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலன்னு அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் என் அம்மா அப்பா என் ஆண்டியெல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, விடு, வேறு யாராவது கிடைக்கும், வேறு அடுத்த தோனி உருவாகுங்க அப்படின்னு சொல்லி. இப்படிதான். சூப்பருங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்டேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை பற்றி சில கமெண்ட்ஸ் வந்து இப்போ மேகா ஆகாஷ் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அடித்தோம்னா நிறைய வீடியோஸ்லாம் வரும், வீடியோ சாங்ஸ்லாம் வரும். அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதை அப்படியே படிக்கிற உங்களோட ஃபீட்பேக்லாம் சொல்லணும் நீங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அரவிந்த் அப்படின்ற என்ன போட்டிருக்காருனா, மேகா ஆகாஷ் கில்லிங் வித் கர் எக்ஸ்பிரஷன் 0.31 seconds அப்படின்னு சொல்லி அந்த டீசரில் இந்த செகண்ட் கூட வந்துட்டு அவர் மனப்பாடம் பண்ணி போட்டிருக்காப்புன்னா பார்த்துக்கோங்க. அந்த இந்த கார்டில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்கல்ல, அதை அப்படியே கொடுத்துட்டு அவருக்கு அப்படியே ஏதாச்சும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமே. உங்கள் ஒப்பீனியன் அபவுட் தட் ஃபீட்பேக். தேங்க்யூ அரவிந்த். அதை நான் கௌதம் சார் தான் தேங்க் பண்ணோம் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், அது க்யூட்டாக அந்த காரில் இருந்துட்டு நான் கொடுத்த கண்ட்ராவியாக இருக்குங்க, நீங்களே கொடுத்துருங்க. அதனால தான் உங்களை பார்த்து கொடுக்குறேன். என்ன பார்த்தா ஐயோ, இதுக்கு தான் நம்ம பசங்க கரெக்டாக கரெக்டாக இடத்துல கையாடிதா பார்த்தீங்களா? அது வரமா தெரியாது. சரி பரவாயில்லைங்க, பார்த்து எக்ஸ்பிரஷன் இது போதுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன, வேறு எதுவுமே வேணாம். அப்படியே ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கே கிளம்பிடுவேன், அவ்வளோதான், ஊருக்கு போகிறேன், வேணாம். அதுக்கப்புறம் வினய்குமார் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஆஃப்டர் சீயிங் திஸ் வீடியோ யார் இந்த மேகா ஆகாஷ், சார் இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுதான் இப்போ எல்லாருக்குமே தோணுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல, இவருக்கு என்னங்க சொல்ல விரும்புகிறீங்க?
இவருக்கு என்ன சொல்றது தெரியலையே, என்ன மாதிரி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். தவம் கிடக்கணும் பண்ணிலாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எத்தனை மேகா காஷ் உருவாக்கணும், ஒரே மேகா காஷ் தான் உருவாக்க முடியும். அவங்க ஏற்கனவே தோனி மேல பயங்கர காதல் இருந்தாங்க, அதுல வெக்ஸாய் உட்காந்துருக்காங்க. ஒரு நானே ரிப்ளை பண்ணிட்டேங்க. நிறைய மணிரத்னம் சார் படம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த எஃபெக்ட் அப்படியே தெரியுது. ஓகேங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு போட்டிருக்கு, இந்த ஷமினா பானு அப்படின்றவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஷீ ஸோ க்யூட் அண்ட் ஹர் வாய்ஸ் இஸ் ஸ்வீட், ஐ கான்ட் வெயிட் கர் டு சீ வித் தனுஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் ஷமினா, ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் புகழ மாட்டாங்க. ஸோ பொண்ணு நான் ஆக்சுவலி கேர்ள்ஸ் ப்ரேஸ் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு வேற பொண்ணை ப்ரேஸ் பண்ணது ரொம்ப ரேர். டபிள்யூசிசி காலேஜ்லாம் நடக்குமா ஏதாவது, ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குமா, கண்டிப்பாக நீ ஹீரோயின் ஆயிருவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி அப்படியே. டீச்சர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. டீச்சர் ட்ரீட்லாம் வச்சிட்டிங்களா? இல்லையே, நான் போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம். டிகிரி வாங்கலாம் போயாச்சா, சூப்பருங்க. சீஃப் கெஸ்ட்டெல்லாம் கூப்பிடுவாங்களே, கமான் நீங்கள் வந்து இந்த ஹானரபுள் சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்து இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்களே. கூப்பிட்டுருக்காங்க, நான் ரொம்ப ஷை, நான் போனது இல்லை இது வரைக்கும். சரி, இன்னும் ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ வாங்க, அப்படி பயங்கரமாக ஷைன்ற ஒரு வார்த்தையே அந்த டிக்ஷனரி இல்லாத மாதிரி பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து வந்து என்ன போட்டிருக்காருன்னா, சாய் சரத் அப்படின்றவர் வந்து என்னென்னா, எனிஒன் அவர் வந்து வேறு லாங்குவேஜ் பையன் போல், அவருக்கு வந்து நீங்கள் சொன்ன டைலாக் புரியலையா, அதாவது ரகு ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆனால் நான் கீழே விழுந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களா, அது அவருக்கு என்னன்னே புரியல, எந்த லாங்குவேஜ் ப்ளீஸ் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு கதர்றாப்புல. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து அந்த ஒரு டீசர்லையும் அந்த சாங்லையும் உருவாகிருக்கு உங்களுக்கு. டிரான்ஸ்லேட் அவருக்கு வந்து சரி ஓகே, ஹிந்தியில் சொல்லிடுங்க, அவர் ஹிந்தி பயன் நினைக்கிறேன். அது அவருக்கு தெரியல பாருங்க, என்ன பண்ணுறது, அந்த பையன் அவ்வளோ இதாக இருக்கான். என்ன நான் சொல்றே, ஹிந்தி மட்டும் தெரிஞ்சுட்டு மாதிரி ஆசிக்கு மாதிரி எல்லா லாங்குவேஜும் தெரியணும். ஹிந்தியா, ஹிந்தி வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த புக்கை தொலைச்சிட்டேங்க, 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்தேன், அந்த ஒரு அவசரமாக உங்கள் இன்டர்வியூ நாங்களா டக்குன்னு அந்த புக்கை பறக்க போட்டு பரவாயில்ல தமிழ்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன் நான். அந்த நேர் கேட்டாப்பில் இப்போ இந்த நேர் கேட்குற அந்த டீசர் டைலாக் மட்டும், ரெண்டு டைலாக் இருக்கு அந்த ப்ளீஸ் இருக்கு, ரெண்டுமே பேசலாம் சந்தோஷம் தான். ஃபஸ்ட்டு 10 நாள் நீ வந்து என்ன கூட்டிட்டு போ, அதுக்கப்புறம் ப்ளீஸ் ரகு ப்ளீஸ் ஹெல்ப் மீ இல்லைனா நான் கீழே வந்து செத்துடுவேன். நெயில்டிட் இப்போ தான் டிஸ்னரியில் பார்த்தேன், உடனே நான் அப்ரோச் பண்ணிட்டேன் நான். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக மழைலாம் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இல்லை நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு மிக அருகாமையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காப்புல. இவர் தான் அவர், இவரை வந்து ஹீஸ் மிஸ்டர் மாதேவன். இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப். அதான் சொல்லிட்டே மாதேவன், அதாவதுங்க உங்கள் இன்டர்வியூ அப்படின்னே ரொம்ப தூரத்தில், அதாவது நான் சொன்னேன் சென்னைக்கு மிக அருகாமையிலேருந்து அவர் வந்திருக்காப்புல. பாருங்க ஷர்ட்லாம் நனைஞ்சு, அந்த அளவுக்கு வந்து என் ஷர்ட் நனைஞ்சதுக்கும் நீங்க உட்காந்துறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. வேணாம் வேணாம் விடுங்க, அது வேணாங்க, அதை நம்ம பேசிக்கல பதிவு செய்யணும். இப்போ நான் செஞ்சுருங்க நீங்க, அது ஒண்ணு இல்லைங்க. என்னன்னா இவர் பண்ண வேண்டிய இன்டர்வியூ உடனே நான் வந்துட்டு ஐயோ இந்த இந்த பேவரை பண்றான்னு சொல்லி ஃபீலிங்ஸ்ல இருந்தேன். டக்குன்னு பார்த்தா இன்னொரு இன்டர்வியூ ஹோல்ட் ஆயிட்டாப்லையா, டக்கு நம்ம இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டோம், சரி அப்படியே ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரெண்டு விஷயத்துக்கு நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஹீரோ இன்டர்வியூ பண்ணுன்னு இவரை பார்த்து எனக்கு கத்துக்க சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, அதனால இவர் எப்படி இன்டர்வியூ பண்றாரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நல்லா இன்டர்வியூ அங்க பண்ண பேசி தானே இருந்தேன், சூப்பர் நல்லா நிஜமாவா? ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டுலயே எல்லாரையும் நோட்டீஸ் பண்ண வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அந்த பாட்டு ஒரு வீடியோ வேற விட்டேன், மாண்டேஜ்லாம் வச்சு பீச் போக்கு நடக்கலாம். எனக்கு என்னன்னா கௌதம் மேனன் அஸ் டைரக்டர் எங்க எல்லாருக்குமே தெரியும், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அந்த பாட்டுல கடைசியாக அந்த பேண்ட் விடுறது நீங்கள் பேர் ஜாயின் ஆவீங்கல்ல, ஸோ அதை எப்படி பிளான் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுற பிளான் எப்போ வந்துச்சு? அது ஆக்சுவலி கௌதம் சார் ஐடியா தான் அந்த மாதிரி வீடியோ, ஏன்னா நம்ம மிஸ்டர் எக்ஸ் ரிவீல் பண்ணணும், பிகாஸ் எல்லாரும் கேட்டுதான் தான் கேட்டிருந்தாங்க யார் மிஸ்டர் எக்ஸ். ஸோ அது கௌதம் சார் ஐடியா ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணும்போது ஐ திங்க் லாஸ்ட் பாட்டில் அவங்க சொன்னாங்க, சரி நான் பாட போகிறேன், சரி ரெண்டு பேரும் வந்து ஒன்றா பாடலாம். ஆக்சுவலி கௌதம் சார் ஐ மீன் கௌதம் சார் ஐடியா சும்மாவே அவங்க படத்தில் இருக்க ஹீரோயின்ஸுக்கெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் ரொம்ப நோட் பண்ணி இன்ட்ரிகேட்டாக சொல்லி கொடுத்து செம்மையாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ டீட்டெயிலிங் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க கேரக்டர் ஸ்கெட்சை வந்து அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் 1 வீக் கொடுத்தாரு. ட்ரைனிங்? ஆமாம். ஓ, ஏன்னா நிறைய டைம் இருந்தது, அப்போ நான் என் படம் அப்போ தான் என் ஃபர்ஸ்ட் படம் முடித்தேன். ஸோ கௌதம் சார் கிட்ட கூட, கௌதம் சார் கூட ஃப்ரீயாக இருந்தார், நான் எப்போவுமே போவேன், நான் கேரக்டரை ப்ராக்டிஸ் ரோலை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், கேரக்டரை பற்றி அவர் நிறைய சொல்லுவார், அவர் அசிஸ்டன்ஸ் என் கூட உட்காருவாங்க, நாங்கள் ஸ்கிரிப்ட் திருப்பி திருப்பி படிப்போம். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக நான் என் கேரக்டரை படித்தேன். என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங், எதுக்காக அந்த ட்ரைனிங்? ட்ரைனிங்னா
ஆக்டிங்காகவும் இல்லை என்ன, ஆக்சுவலி நான் ரொம்ப ஷை. ஸோ அதை போக வைக்கிறதுக்கு தான் என்ன ட்ரெயின் பண்ணிட்டு ஃப்ரீயாக இப்போ கூட அதை ட்ரெயின் பண்ணிருக்கோம் நான். நோ இட் ஆல்சோ தி சேம் ட்ரெயினிங். கௌதம் மேனன் லெவலுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. கௌதம் மேனன் வந்து நடிக்க ட்ரெயின் பண்ணிடுறா, சை போகிறதுக்காக ட்ரெயின் பண்ணுறீங்க. எப்படி நம்ம செய்யே இல்லை இந்த மாதிரி கண்டி. நல்ல கேள்வி கேட்டுறத கேளு. மறுவார்த்தை பாட்டு அது வந்ததுலேருந்து நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எப்போ தான் வந்து படம் வரப்போகுது அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட எவ்வளோ பேருங்க வந்து கேட்குறாங்க டெய்லி? நிறைய பேர் கேட்பாங்க எப்போ படம். நான் சொன்னால் கௌதம் சார் கிட்ட கேளுங்க, என் கிட்ட கேட்காதுங்கன்னு. அப்படியே மேக்க அங்கே தள்ளி விட்டுறது. நீ டேக்க கொஸ்டின் கேட்ட எப்போ படம் வரும்ட்டு. சீக்கிரம் கூடிய சீக்கிரம், கம்மிங் சூன், கமிங் சூன். நீங்கள் கேட்டிங்களா டேரக்டர்? நான் கேட்பேன் கௌதம் சார் கிட்ட. நாங்கள் உங்கள்ட்ட கேட்குற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்பீங்க? கேட்பேன், ஆனால் வருது சீக்கிரம். ஃபஸ்ட்டு கௌதம் மேனன் அவர்களை நான் மீட் பண்ணி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, ENPT ஒரு கைரிச்சி ஸ்டைலில் செம்மையாக நிறையட்டுவோம், நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்த விஷயங்கள்லாம் என்ன? அவரோட ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு படத்தோட மேக்கிங்கில் இருக்கலாம். ஆக்சுவலி இது செகண்ட் படம், ஆனால் எனக்கு என்னென்னா, ஐ மீன் எல்லாரோட ட்ரீம் கௌதம் மேனன் படத்தில் நடிக்கணும். அதுக்கப்புறம் தனுஷ் என் ஃபேவரட் ஹீரோ, ஸோ அவர் கூட நடிக்கிறது ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. ஏன்னா தனுஷ் கௌதம் மேனன், ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப சில்ட் அவுட், ஈஸி. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஜாலி. ஆக்சுவலி கௌதம் மேனன் செட்னா ரொம்ப ஃபன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து கௌதம் மேனன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்னாலே ஒரு ஸ்ப்ரிங் ஆட்டம் சீசன் மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி இருக்கும் ஸ்ப்ரிங் ஆட்டம் படம் மாதிரியே, அப்படியே ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்கும். அதுதான் அதுதான் கேள்வி, இன்னும் முடிக்கல கேள்வி நான். அதாவது என்னன்னா, அப்படி இருக்குமா அவர் என்னைக்காவது மேகா இந்த மாதிரி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இது கௌதம் மேனன் வாய்ஸ் ஐயோ இல்லைங்க இன்னும் வரல, அந்த மாதிரி பேசும்போது ஏ மைனர் ஜி மைனர் கிட்டார் அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாரான்னு கேட்குறேன். இல்லை ஏன்னா மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, வரல. ரொம்ப சிம்பிள், ஈஸி. சரிப்பா நீ ஏதாவது கேள்வி கேள்வி வரும்பா. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் டெக்னிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் வரும். நீ ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஸோ அடுத்தடுத்த படங்களில் உங்களோட கேரக்டரை சூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா வி ஆல்வேஸ் நோ தட் கௌதம் மேனன் அவர்களோட படங்களில் பெண்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அவங்கள சுற்றி தான் கதையை ரிவால்வ் ஆகும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சா மேகா ஆகாஷ்க்கு? எனக்கு எப்பவுமே லைட்டாக மேபி இருக்கு, இல்லை ஏன்னா நான் பண்ணுற தெலுங்கு படத்தில் கூட அப்படி தான் இல்லை, சமி செகண்ட் படத்தில் லவ் ஸ்டோரி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ எஸ் மேபி நான் சம்வேர் அந்த லைட்டாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த ஒரு சாங் மட்டும், இந்த மறுவார்த்தை சாங் வரும்போது பயங்கரமாக ஹம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை கேட்கும் போதே எனக்கு வந்து யாரும் நீங்கள் யாரும் ஹம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதான் நீங்களும் அந்த மறுவார்த்தையில் வேற ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் சாங் நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து அந்த மறுவார்த்தை சாங் தான். மறுவார்த்தை தர்புகா சிவா த கிரேட் எக்ஸ் மேன், ஐ நோ எக்ஸ் மேன் யா. அந்த சாங் மட்டும் சில வார்த்தைகள் சில ஸ்டான்ஸாக்கள் மறுவார்த்தை சில வார்த்தை. ஸோ மேகா ஆகாஷ் வாயால் நம்ம வந்து மறுவார்த்தை பாடி கேட்க போகிறோம். ரிப்ரைஸ் கவர் வெர்ஷன் அது மாதிரி கீழே போட்டுருக்கோம். ரீஸ்ட்ராங், இது ரீஸ்ட்ராங்கும் ரீஸ்ட்ராங். என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய், உயிரோடு முன்பே கலந்தாய், எங்கும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய். போதும் அல்டிமேட்டுங்க, இது கோல்டு எல்லாம் கிடையாது, இது கோல்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு செம்மையா பண்ணீங்க. அப்பப்ப எதுக்கே முனைப்பா, எங்கேயும் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க கிராஃப் சூப்பர்ங்க, சான்ஸே இல்லை. எவ்வளோ டைரக்டர்ஸுங்க வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் சொல்கிறதுக்கு? வெயிட்லாம் பண்ணல, கேட்டிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் ஓகே பண்ணல. ஓகே பண்ணதுக்கு காரணம் வந்து தெலுங்கில் பிஸியாக இருக்கிறதுனாலயா? எஸ் பிகாஸ் நான் ENPT கம்ப்ளீட் பண்ணேன், தெலுங்கு படம் கூட சைட் பை சைட் நடக்குது, ஸோ எனக்கு ரொம்ப கிளாஷ் வேணாம். டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கா ENPTல? டான்ஸ் டான்ஸ்னால் லைட்டாக டான்ஸிங் இருக்குது, லைட்டாக டான்ஸிங் இருக்குது, ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஹெவியான டான்ஸிங்லாம் இருக்குமே. ஃபர்ஸ்ட் படத்தில் நிறைய இல்லை, ஆனால் செகண்ட் படத்தில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஹெவியாக இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நான் பரதநாட்டியம் டான்சர், ஸோ எனக்கு பரவாயில்ல. அப்படியா, சூப்பர். அப்போ அந்த நவரசம்லாம் சொல்லுவாங்கல்ல? ஆமாம், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம், அதுதான் அந்த எக்ஸ்பிரஷன் பிடிச்சிட்டேன் நான். எது அதாவது பரதநாட்டியம், அதனால ENPTல எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸ்பிரஷன் யா. ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, தெலுங்குல செம்மையாக டான்ஸ் ஆடுற ஒரு பிள்ளை அப்படி நடக்க விட்டாங்களேப்பா பீச் வரமா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது, அதனால தான் அந்த டான்ஸ் பண்ணும்போது இருக்கான்னு கேட்டேன். ஆக்டிங்
ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கௌதம் மேனன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போது ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் சமத்தியாக டான்ஸ் ஆடணும், ஒரு டான்ஸ் நம்பர், சினிமாட்டிக் டான்ஸ் நம்பருக்கு டான்ஸ் ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ். என் ப்ராப்பர் டான்ஸ் நம்பர்னா தெலுங்கு செகண்ட் படத்தில் தான். நான் நிறையா ப்ராக்டிஸ்க்கு போனேன், லைக் நிறையா. ஏன்னா எனக்கு எனக்கு டான்ஸ் வரும், ஆனால் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பட் அங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே போனப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது எனக்கு. ஆனால் டிஃபிகல்ட், ஏன்னா ஃபுல் டே ஒரு ஸ்டெப் ஒரு 3-4 times பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் வரும், அதுக்கு முன்னாடி ஒரு 50 times பண்ணி, ஸோ ரொம்ப டயரிங். அப்புறம் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, VTV2 பண்ணால் நான் தான் ஜெஸியாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அது அதை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள். ஏன் அந்த ஜெஸி அப்படின்ற ஒரு கேரக்டர் மேலே அவ்வளோ தாக்கம்? ஏன்னா எல்லாருக்கும் வினய் தாண்டி வரணும்னா ஒரு ஐடியல், ஐடியல் இல்லை சாரி, பட் எல்லாரும் நம்ம மனசில் எப்பவுமே இருக்கும், நம்ம ஜெஸியும் கார்த்திக்கும் அப்படி. சூப்பர். அப்போ வந்து இதை பற்றி அவங்கள பேசுனீங்களா, கௌதம் மேனன் தெரியுமா? நான் கௌதம் சார் எப்பவுமே சொல்லுவேன், நான் எனக்கு கௌதம் மேனன் ஹீரோனா ஐ கெஸ் எப்படி சொல்றது, எல்லாரும் ஒரு ட்ரீம். ஸோ எனக்கு ரொம்ப சீக்கிரமாக அமைஞ்சிருச்சு. ஸோ நான் ஒர்க் பண்ணால் கௌதம் சார் கூட எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுறேன், ஆப்வியஸ்லி ஆசை இருக்கு. ஜெஸி, மேக்னா, மாயா, ஹேமானிகா, ஸோ இந்த 4 கேரக்டரில் எது உங்கள் பர்சனல் ஃபேவரட்? ஐயோ அது ரொம்ப கஷ்டம், எனக்கு எல்லாமே லைட்டாக பிடிக்கும். லைட்டாக பிடிக்குமா? நிறைய எல்லா என் விட்டால் நான் எல்லா ரோல் நானே பண்ணிப்பேன். ஸோ எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் பிடிக்கும். மேபி ஜெஸி. ஜெஸி. ஸோ மேகா ஆகாஷ் அவர்களே, உங்களுக்கு வந்து ஜெஸி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் உங்களை ஜெஸியாகவே வாழ வைக்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் கார்த்திக் கேட்காதீங்க, எங்கள்கிட்ட இருக்கிறது இது தான். கார்த்திக் இல்லை, கார்த்திகோட வாய்ஸ் மட்டும் வரும், கார்த்திகோட வாய்ஸ் மட்டும் வரும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கண்ணை மூடுங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம். நான் போயிடுறே. அப்படியா? இதெல்லாம் என்னால் பக்கத்துல இருந்து பார்க்க சொல்லி. ஓகே, கிளம்பு. இது வேற லெவலில் பழைய பேரவா? ஐயோ, கோ பேக் சைட் மேன். ஓகே, பேக் சைட். பேக் சைட்னா நான் வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களே, உங்க பாடினதே போதும், ரிசைன்மெண்ட் எல்லாம் போயிருவோம் சொன்னீங்க. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன், அடுத்த இன்டர்வியூ எடுக்கணும்ல. ஏண்டா மறந்துடுவாங்க எல்லாம். ஓகே, இதுதான் ஜெஸ்ஸி, கிளாஸி, வெல்ட்ரட், படிச்சவன். அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு, அண்ட் செக்ஸி டூ. காதலிக்குன்னு தேடி போனால் அது பேர் காதலி ஜெஸ்ஸி. நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழாக போட்டு திருப்பணும். உன்னை பார்த்தோன்னு எனக்கு ஆன மாதிரி, என்னை பார்த்தோன்னு உனக்கு ஆன மாதிரி. பட் இருந்தாலும் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ செஷன் நான் உன் மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரில. ஒரு ஆமாம், ஒரு ஹெவி ரெயின் வந்ததுனால அந்த பையன் வந்து வர முடியல. ஸோ இட்ஸ் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் யூ. வேறு நான் அதை விட்டால் நான் பேசிட்டே இருப்பேன், என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பேசிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ எம் இன் லவ் வித் யூ. தேங்க்யூ. கார்த்திக்ப்பா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எப்படிங்க இருந்துச்சு அந்த இது? சும்மா எனக்கா சொல்றீங்களா? நல்லா இருந்துச்சுங்களா? அந்த ஒரு இது வந்து தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். கண்ணு கார்த்திக் தெரிஞ்சார்ல, இந்த இதுவும் மறந்துடுங்க. கார்த்திக் சூப்பர், அதுதான் எங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் இன்னும் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்றத எங்களோட ஆசை வேண்டுகொள்ளலாம். இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக போச்சு. ஒரு அன்டைட்டில் ஷோவில் இந்த ஷோ வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போச்சுன்னு சொல்லலாம். அந்த ஷோட பேர் அன்டைட்டில் ஷோ. இனிமேல் இந்த ஷோ போய் பார்ப்பீங்கல்ல? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படிங்க போச்சு இந்த கான்வர்சேஷன்? ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போச்சா இல்லை ஒரு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு? அப்போ ஜாலியாக இருந்துச்சாப்பா, தேங்க்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆனால் சக்ஸஸ் மீட்ல மீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்கில் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு, எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி யூ சே லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, மேகா ஆகாஷ் ஆர்மிலாம் இருப்பீங்கல்ல, உடனே பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சுகைல் அக்தர் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா, தலைவா ஆசிக்கு இன்னும் 25 போய் சொல்றீங்க, யூ ஆர் லுக்கிங் லைக் 18 அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. நான் 18 மாதிரியா இருக்கு எனக்கு. பாருங்க, நம்ப மாட்டாங்க, ஏங்க இப்படி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த அன்டைட்டில் ஷோ வித் ஆச்சிக்கில் எந்தெந்த செலிபிரிட்டி கூட இன்டர்வியூ பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் டைலாக் தான். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போயிட்டானாலையான் பார்க்குறேன்.